காலத்துல அவ்வளவு காம்படிஷன்ஸ் கிடையாது. இப்ப இருக்க காலம் வந்து பயங்கரமான காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி. நிறைய கிரிட்டிசிசம் தான் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய கலங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அதுதான் எப்படி நீங்க பாத்துட்டீங்க? நீங்க சொல்றது என்னப்பா, அப்போ வந்து காம்படிஷன் ஈஸி தான், ஈஸி கிடையாது. அதுதான் அப்பதான் கஷ்டம். ஏன்னா இப்ப எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாருக்கும் நாலேஜபிள் ஈஸியா ஷேர் பண்ணி. அப்ப யாருக்கு நாங்க என்ன ஃபுட் சாப்பிடணும்னு தெரியாது. அப்ப இருந்த இதே ஓல்டு ஸ்கூல் பாடி பில்டிங் வேற வேறனா அது டஃப் வெஸ்ட் தான். பட் அதுல இருக்கிற உன்ன கூட அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு இப்போ வர மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப வர பசங்களுக்கு ஓகே, அவங்களாம் அவங்கள தப்பா சொல்றது கிடையாது, அவங்களுக்கு அது சந்தோஷம் தான். பட் நாங்க செய்யும் போது இந்த கஷ்டம் அப்ப இருந்த இதெல்லாம் இப்போ வந்து ஈஸியா பண்றாங்க. ஈஸினா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், ஈஸின்னு சொல்லக்கூடாதுமே. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இப்ப எல்லாம் பசங்க. அப்போ நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தெரியல. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க தான் மெயின். ஹார்ட் ஒர்க் பண்ணாலே சக்ஸஸ்ல தான் போய் முடியும். அதுக்கு நீங்க ஒரு உதாரணம். நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கும் போது, டுவெல்த் முடிச்சுட்டு ஓகே ஜிம்முக்கு போகலாம் அப்படிதான் பிளான் பண்ணும்போது, எங்க வீட்டில் சொன்னாங்க ஜிம்முக்கு தான் போவாத, நிறைய வந்து கலந்து கொடுப்பாங்க, இது மாதிரி இன்ஜெக்ஷன் தான் எடுத்துப்பாங்க. அதுதான் உண்மை. நான் ரூமரா தான் அதை பார்த்தேன். நீங்க அது என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா இப்போ அதான் சொல்றேன், அன்னைக்கு வந்து எதுவுமே ஃபெசிலிட்டிஸே யாருக்கும் தெரியாது எங்களுக்குலாம். நான் கேம்ப்ல போய் என்ன பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எவ்வளவு ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நானே அப்பதான் கத்துனேன். இப்ப அப்படிலாம் எல்லாருமே நெட்டை தட்டிக்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்கிறாங்க. பட் ஆனா எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் தானே, அது ஒரு தப்பான விஷயம். எல்லாருமே சரி அவன் போடுறான்னா அங்க என்ன கண்டிஷன், அவனோட வெதர் கண்டிஷன் என்ன, அவன் இல்லாத சூழ்நிலை இருக்கான், அதுக்கேற்ற மாதிரி அவனோட ஃபுட் இதாகும். நம்ம இல்லாத சூழ்நிலை இருக்கும் இங்க, அதுக்குதான் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணும், சீனியர் எல்லாம் கேட்கணும். நிறைய பேர் கேட்டு போனாங்க, ஆனா ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால அவன் கொடுக்குற ஃபுட்டு சாப்பிட்றான் இல்லைன்ற. சரி பாடி பில்டிங் பண்ணனாலே ஒரு பெரிய ஒரு ஜென்ரல் நாலேஜ் இது. பாடி பில்டிங்க்கு ப்ரோட்டீன் கம்பல்சரி அவசியம். மசில் பில்டிங்க்கு எதுனா அவசியம் அது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், எனர்ஜிக்கு ஃபைபர் வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் இது பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மூணும் எல்லாம் சேர்த்து, அது கூட ஃபேக்டர்ஸ் தேவை, எல்லாத்தையும் நல்லா கால்குலேட் பண்ணி சாப்பிட்டது தான் பாடி பில்டிங். அதனால இப்போ நிறைய பேர் வெஜிடேரியன் இருப்பாங்க, அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாது, இருக்கலாம் ப்ரோட்டீன் எடுத்து எடுக்கணும். பாடி பில்டிங்னு போனாலே கம்பல்சரி ப்ரோட்டீன் பர் கேஜி 1 to 2 grams ஆஃப் ப்ரோட்டீன் இது கம்பல்சரி சொல்லுவாங்க. அதை வந்து எல்லாரும் தப்பா எடுத்துட்டு நான் இதை இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து யாரும் அவங்க புரிஞ்சிக்காம செய்யற தப்பு தானே சொல்ற வேண்டி. அது வந்து அதே போல கோச் வராங்க இல்லையா, கோச் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் இப்படி பண்ணணும்னு இருக்கு. கிரிட்டிசிசம்ன்றது ரொம்ப இல்லை எங்க இதில் ஸ்கூல்ல. ஆக்சுவலா பாடி பில்டிங் பார்க்கும்போது கஷ்டமான கேம், இது யாரும் பெரிய கிரிட்டிசிசம்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. பின்னாடி போயிட்டு ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சு கேட்காம இருந்தா தப்புதான், கண்டிப்பாக கேட்கலாம். பட் எல்லா ஸ்போர்ட்டையும் ஒன்றா சேர்த்து எல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. எங்கள் ஸ்போர்ட்டில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் பண்ணாங்க, அதெல்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன் நிறைய பேருக்கு. இது எதாவது சொல்லுனேன், நான் 94 ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து யாரும் இது பண்ணுறது வந்து இப்போ நான் நிறைய பேர் கேட்கும்போது பாடி பில்டிங்னா பாடி பில்டர்ஸ்க்கு எதுனா பிரச்சனையாக சொன்னால் கேட்கலாம், அதே பிஸ்னஸ் மேனும் அதெல்லாம் போய் நான் கேட்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் அதோட ஃபீலிங் என்ன, அது என்ன கஷ்டம்ட்டு. அந்த ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் பாலிட்டிக்ஸ் இங்கே ரயில்வேஸில் இருப்பான், இப்போ இந்தியா டீம் போனால் பாலிட்டிக்ஸ்லாம் என்னென்னா எனக்கு கடையில் நான் பாலிட்டிக்ஸ் சொல்லிடுவேன் நிறைய பேர். அது எங்கள் நம்ம எங்கள் ஸ்போர்ட்ஸில் என்னென்னா ஒரு ஈஸியாகவே சொல்லிடுவேன் எல்லாருமே, கம்பேரிசன் பண்ணாமே நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான், ரெண்டு பேர் போஸ்ட் பண்ணும்போது இவன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது இவன் எப்போ மசில் டைட் பண்ணியிருக்கும்போது எடுத்துருப்பான், அவன் ரிலாக்ஸாக இருக்கும்போது இவன் எடுத்துகிட்டு நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். சரி இது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் தப்பான விஷயம். அந்த டைம் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது தான் அந்த விஷயம், அதெல்லாம் அது மாதிரி கூட அதை பாலிட்டிக்ஸாக சொல்லுவாங்க எல்லாரும். வெற்றி ஒண்ணு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து COVID-19 இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல நிறைய ஜிம்மோல சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம், சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஜிம்ம க்ளோஸ் பண்ணிது, ஏன்னா கூட்டம் அதிகமாகும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மார்ச் 16 தேதி கூட ஜிம்மெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க,
வந்து அது ஜிம் ஓனர்ஸ் மட்டும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா டோட்டலாகவே வேர்ல்டுக்கே கஷ்டம், பட் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டம் தான் எல்லாம் இருக்கும். அதில் தமிழ்நாடு நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம இருக்கிறதுனால. அது ஜிம் ஓனர்ஸ்க்கு என்ன கஷ்டம்னா, ஃபஸ்ட்டு ஓனர்ஸ் கஷ்டத்து என்னென்னா அவனால் ரெண்டே பே பண்ண முடியல, கஷ்டமான சூழ்நிலையில் இது பண்ணலாம். நிறைய பேருக்கு ட்ரெயினர்ஸ்க்கு வாடகை கொடுக்கணும், சாலரி கொடுக்க முடியல, அதே ஒரு கஷ்டம். அது இல்லாமல் இப்போ இபிலாம் எடுத்துருப்பான், இபிலாம் வந்து மினிமம் சார்ஜஸே ஒவ்வொருத்தருக்கும் 20,000 25,000 வருது, ஓட்டாமல் கூட கட்டணும். இதெல்லாம் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டான் ரொம்ப கஷ்டம். அதே போல் ட்ரெயினர்ஸ்னா அவனோட வாழ்வாதாரம் இல்லையா, அவனுக்கு இசி அவனோட சம்பளமே மினிமம் 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், போஸ்டர் ட்ரெயினராக இருப்பான், போய் ஏன் பண்ணுவான் ஒரு 30,000 40,000. இதெல்லாம் 5 மாதம் நின்று அவனோட கண்டிப்பாக அவன் கஷ்டம் தான் பட்டிருப்பான். எல்லாருக்கும் கஷ்டம், ஈச்சரி ஒரு ஒருத்தருக்கும் எல்லோரும் கஷ்டம் தான். பட் அது இல்லாமல் நிறைய பப்ளிக் கூட எக்ஸசைஸ் பண்ணவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், என்ன பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்போ ஒரு கண்ட்ரோலாக இருக்கும், அதெல்லாம் கூட கஷ்டம் தான் எல்லாருக்கும். நான் பண கஷ்டம் வேண்டியதாக கிடையாது, நிறைய பேருக்கு உடல் ரீதியாக கஷ்டம் வந்துடுது. ஜிம் இல்லாமல் ஜிம் எக்ஸசைஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நாங்களே எக்ஸசைஸ் பண்ணி தான் பண்ணவே இல்லை, எங்களுக்கு கஷ்டம் தான் ஒரு நாள் போன மாதிரி. அதனால் எல்லாமே இதெல்லாம் தாண்டி தான் நான் வரணும். பட் இனிமேல் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு முதலமைச்சர் வந்து 10ஆம் தேதி திறக்கலாம்னு சொல்லிட்டாங்க, திறக்க போகிறாங்க. இனிமேல் திறக்கும் போதும் நிறைய வேலைகள் இருந்தது, எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் ஓனருக்குலாம் ரொம்ப கஷ்டம் தான். அதனால வர கிளைண்ட் எல்லாம் என்ன பண்ணுன்னா, ஓனருக்கு கொஞ்சமாவது இன்கம் வர மாதிரி ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே சார், இப்போ ரீசெண்டாக வர யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி அவங்க பாடி ஃபிட்னஸ் வச்சுக்கணும், அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 6 வீக்ஸில் நான் ரெடி பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போயிட்டு ஒரு ஷார்ட்கட்டில் போகிறீங்களா, ஷார்ட்கட்டில் போடும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், ராங் ரூட்டில் போகிறீங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதனால் கொஞ்சம் நல்ல கோச்சஸ் நான் வந்து வரப்போகிறவன் யங்ஸ்டர்ஸை வந்து குறை சொல்ல மாட்டேன், அவன் வயசு அது மாதிரி இருப்போம் இதை பண்ண. நானே இப்போ சொல்லுவாங்க எல்லாரும் என்னடா எக்ஸசைஸ் செஞ்சு தூக்கி மாட்டேன், நான் கூட அப்படி தான் நடந்துருந்தேன் அப்போ, எனக்கு தெரியாதுல்ல அந்த வயசில் அந்தந்த ஏஜ் போகிறப்போ காசு ஆகும்போது நானும் அப்படி தான். அதனால் நல்ல கோச்சுக்கிட்ட கேட்டு பொறுமையாக தான் செய்ய முடியும். ஆக்சுவலாக மினிமம் எல்லாரும் சொல்லுவான் 6 மாதத்தில் உங்களை பாடி பில்டர் ஆகிடுவேன், அதெல்லாம் சும்மா போச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு யாருமே நோய் நொடி இல்லாமல் 6 மாதத்துல எக்ஸசைஸ் செஞ்சு நல்லா இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க இல்லையா. மினிமம் ஆகுது ஒரு 2 to 3 இயர்ஸ் பண்ணனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவலுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், அப்போ தான் அந்த பாடி கண்டிஷனே வரும். சரி, மற்ற ஸ்போர்ட் வந்து கிரவுண்டில் விளையாடுறோம் போயிடும், பட் பாடி பில்டிங் அப்படி கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலும் த்ரூ அவுட் த டே வந்து அது கூடயே பயணிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஃபிசிக் உடம்பு ஃபுல்லாக நம்ம எப்பயுமே இந்த 24 மணி நேரமும் அந்த உடம்புக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். அதனால தான் ரெஸ்ட் வேணும், நல்ல ஃபுட்டு வேணும், அதே போல் ப்ராப்பர் ட்ரைனிங், இது மூணும் பாடி பில்டிங் தேவை. இது மூணும் இல்லைன்னா அவனால் அவ்வளோ இது இதெல்லாம் கரெக்டாக இருந்தானே அவன் ஒரு 2 இயர்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் லெவல் வந்துடுவான். இன்னும் ஃபர்தராக போகும்போது இட் டேக் டைம், அப்போ 1 by 1 டெவலப் ஆகிடும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்படி போயிடுவாங்க. ஓகே சார், ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே அவங்க தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அவங்களால மெடல்ஸ் வருமா? அதான் சொல்கிறப்ப 94 வரைக்கும் 3 பேர் தான் இருந்தாங்க ஒரு மிஸ்டேக்னு சொல்லிக்கூடிய அளவுக்கு. அதுக்கு முன்னாடி பேட்ச் ஒன்று இருந்தது, பட் அவங்க பேரில் நிறைய பேர் சொல்லுவேன் அப்படின்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 94 அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 96 அப்புறம் 96லேருந்து நான் ஜிம் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கி அதான் 3 பேர் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 7 சொல்ல முடியாது. அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்டு, அவங்க ட்ரெயின் பண்ணி எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்க இப்போ கண்டிப்பாக, அது ஒன்று தான். ஏன்னா அது வந்து இன்னொரு விஷயம், ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணணுமோ சொல்லிக் கொடுக்குறோமோ அப்போ நம்மளும் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. தயவுசெய்து அதை தான் சொல்கிற எல்லாருக்கும், எல்லா நிறைய பேர் என்னென்னா வெறும் காசு பணம்னு நினைக்கிறாங்க. இந்த காசு பணம் நினச்சிருந்தா அது வந்து இந்த ஹெல்த்துக்காக நம்ம இது பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சதை நல்ல நல்ல விதத்தை நல்ல நிறைய பேர் சொல்லணும் அப்படிதான். ஆனால் ஆக்சுவலாக எங்கள் பசங்க எல்லாரும் நான் ட்ரெயின் பண்ண பசங்க, இன்றைக்கி என்ன பெரிய ஒரு சந்தோஷம்னா, இந்தியாவில் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம பசங்க இப்போ நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இன்றைக்கி அப்புறம் வந்தவங்க எல்லாருமே எங்கள் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் ஸ்டூடெண்ட் பசங்க, நான் ட்ரெயின் பண்ண பசங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கம்பல்சரி. சொல்லி கொடு 1 by 1 அப்படி சொல்லி கொடுத்தா இது எல்லாரும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சார், இப்போ 9:30 நீங்கள் ஒரு ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அது ஃபிட்னஸ் வந்து 20 மினிட்ஸ்க்கு வீடியோ பண்ணுறீங்க, கரெக்டாக அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு யூத் ஃபெடரேஷன்லேருந்து அவங்க பண்ணுறாங்க, நேஷனல் ஃபெடரேஷன் அவங்க பண்ணும்போது கேட்டாங்க என்கிட்ட, மிஸ்டர் கோகுல் என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் நாகராஜ் சார் இவங்கெல்லாம் வந்து இது ஒரு டீம் கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணாங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணோம். என்னால் முடிஞ்சது நேரம் கொஞ்சம் எல்லா எங்கள் சர்க்கிள் அப்படி இது ஸ்ப்ரெட் பண்ணும். பெரிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இது வந்து எப்படி டிசைன் பண்ணால், ஆல்ரெடி ஃபிட்னஸ் சேஞ்சவங்க மட்டும் செய்யணும்னு கிடையாது,
இப்போ நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்யாம இருப்பாங்க, அவங்களாம் இதை பார்த்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அவங்கள மோட்டிவேஷன் பண்ண வைக்கணும். இப்போ அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட 7000 மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதனால அந்த 7000 பேர்ல ஒரு 700 பேர் வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணாலே அது பெரிய சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், ஹெல்த்துக்கு பணம் சம்பாதிச்சிடலாம், இதெல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஹெல்த்து வந்து பணம் கூட ஒருத்தனை வச்சு நம்ம சம்பாதிச்சிடலாம். ஹெல்த் மட்டும் நீங்களா கஷ்டப்பட்ட ஒன்றி தான் சம்பாதிக்க முடியுமே வேண்டி வேற யாராவது சேர்ந்து சம்பாதிக்க முடியாது. அது இல்லாமல் இந்த அதே போல் இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட் எப்படின்னா ஜெனிட்டிக்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் நினைப்போம் அவன் 2 வருஷம் வந்துட்டான் நான் வரல, அது ஜெனிட்டிக் அக்கார்டிங் டு ஜெனிட்டிக். அதனால் அது ஜெனிட்டிக் 50% ஆகும், உங்கள் ஹார்ட் ஒர்க்கும் வேணும், அந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது. அதே மாதிரி அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷனுக்காக அந்த 7000 பேர் பண்ணாங்க இல்லையா, அது 700 பேர் பண்ணி பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டு எக்ஸசைஸ் பண்ணாங்க பண்ணால் அதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் தான். சூப்பர் சார், உங்கள் கூட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்டேருந்து நிறைய பாடி பில்டிங் டிப்ஸும் எடுத்துக்கிட்டோம், யங்ஸ்டர்ஸ்க்கான அழகாக நிறைய மெசேஜஸ் சொன்னீங்க, பாடி பில்டிங் உள்ள இருக்கிற கஷ்டங்களை பற்றியும் சொன்னீங்க. உங்கள் கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு எங்கள் சேனலுக்காக உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. இந்த கோவிட் டைமில் ரொம்ப நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா? இல்லை கண்டிப்பாக. நான் என்னன்னா இப்போ நீங்கள் யங்ஸ்டர்லாம் வந்து இதெல்லாம் எல்லா யங்ஸ்டருக்கும் ரீச் பண்ணுறீங்க இல்லையா, அதே ஒரு பெரிய விஷயம் தான். நான் இப்படி சொல்கிறேன் இல்லையா, நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல விஷயம் செய்யணுமோ அதே போல் இது எல்லாத்துக்கும் ஒன்று போய் சேரீங்க. நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், இப்போ நிறைய பேர் இது தெரிஞ்சு என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் சென்டர் பர்சனாக இருந்துட்டு பண்ணும்போது அதுக்கு என்னோடய மனமான நன்றி தெரிஞ்சுக்கேன். தமிழ்நாடு அனைத்து மாநில சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது மனமான நன்றி. தேங்க்யூ சார். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம அரசு சார் கிட்ட நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காரு, அதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இத்துடன் அடுத்த வாரம் இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் யுவர் பிஜே சர்வேஸ்.